இருக்கிறோம். யார் ஐயூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வஅய்யூப இஸ்னாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியத்துர். ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி, நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அன்னி மஸ்ஸனியத்துர் வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன். அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மினத்துர் மின் துர்ரின். அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவன் நாடினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால், நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது, உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே, அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக, உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால், அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா? ரசூலுல்லா யாரை நம்பினார்கள்? யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள், சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் விடத்திலே, யார் ரசூலல்லா, மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழையப் போகிறீர்கள்? உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெய்த் இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். செய்தே ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது, ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இரண்டு கற்களை பசியால், மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த 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 கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ் ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள். கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத், ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பாப்? இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், இரண்டாக பிளந்து விடுவார்கள். ஹப்பாப்,
ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும். ஹப்பாப், அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கியே தீர்வான். ஹப்பாப், அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹப்பாப், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார். ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தியை அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் நம்புவார்கள். இர்ஜா இத்ஹப் யா சுராகா, சுராகாவே செல், உனக்கு கிஸ்லாவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார். உமருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அன்தும்ல் அலௌன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். நீங்கள் முஃமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர். சுப்ஹானல்லாஹ்.